அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில் அமீன் முஹம்மதின் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மைன் அம்மா பஅத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹு மினல் கிதாபி வயஷ்தரூன பிஹி ஸமனன் கலீலா. அலவற்றாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய இல்லாமல் அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி ஆரம்பிக்கின்றேன். அவனுடைய சாந்தியும் மரணம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும், அவர்கள் நடிச்சோடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருளால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தினுடைய இரவுகளிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்ம தொடர்ச்சியாக நாம் அல்லாஹினுடைய விருப்பத்திற்கும் வெறுப்பிற்கும் உரியவர்கள் யார் என்ற தலைப்பின் கீழாக, அல்லாஹினுடைய சாபத்திற்குரியவர்கள் யார் அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழ் நேற்று சில செய்திகளை பார்த்தோம். ஏன் அல்லாஹினுடைய சாபத்திற்குரியவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதன் அல்லாஹுவால் சபிக்கப்படுகின்றான் என்றால் அந்த சாபம் என்பது அவனை அல்லாஹுடைய கருணையிலிருந்து, அல்லாஹுடைய ரஹமத்திலிருந்து அவனை தூரப்படுத்தி விடுகின்றது. அல்லாஹுடைய கண்ணியத்திலிருந்தும் அவனை தூரப்படுத்தி விடுகின்றது. அல்லாஹுடைய மன்னிப்பிலிருந்தும் அவனை தூரப்படுத்தி விடுகின்றது. இந்த ஒரு சூழலிலே ஒரு மனிதன் வாழும் பொழுது இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி அவன் நஷ்டத்தை தவிர வேறு எதையுமே என்ன செய்ய முடியாது, சம்பாதிக்க முடியாது. அப்போ நான் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹினுடைய வெறுப்பிற்குரியவனாகவோ, அல்லது அல்லாஹ் விரும்பாத பட்டியல்கள் உள்ளவனாகவோ, அல்லது அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவனாகவோ நான் இருக்கக்கூடாது என்பதை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் நேற்றைய வகுப்பில் சில பண்புகளை பார்த்தோம். அல்லாஹுடைய சாபத்திற்குரியவர்கள் யார் அப்படிங்கிறத சில பண்புகளை பார்த்தோம். அதுக்கு அடுத்தபடியாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய பண்பு என்ன அப்படின்னா, ஒரு மனிதர் லானல்லாஹுல் முஹல்லில் வல் முஹல்லல் லஹு அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இரண்டு நபர்களை பற்றி சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹு தஆலா முஹல்லிலையும் முஹல்லலையும் சபிக்கின்றான். முஹல்லில் முஹல்லல் ரெண்டு பேரையும் சொல்லி இவர்கள் இருவரும் என்ன செய்கிறாங்க, அல்லாஹுவால் சபிக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. முஹல்லில் முஹல்லல் லஹு அப்படின்னா யாருன்னா, இந்த விவாகரத்து இருக்கா இல்லையா, தலாக், தலாக்கை பொறுத்த வரைக்கும் முத்தலாக்கில் தலாக்குல் ரஜ்ஈ அப்படின்னு இருக்கு, தலாக்குல் பாயின் அப்படின்னு இருக்கு. இனிமேல் சேரவே முடியாது அப்படிங்கிற ரீதியில் ஒருவர் வந்து தன்னுடைய மனைவியை வந்து மூன்றாவது தலாக் விட்டுறார். மூன்றாவது தலாக் விட்டு அவர் என்ன செய்ய முடியாது, திருப்பி அந்த மனைவியோடு சேர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. திருப்பி சேரணுன்னா என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த மனைவிக்கு வேறு ஒருத்தரோட திருமணமாகி அந்த திருமணம் யதார்த்தமாக விவாகரத்தான பிறகுதான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, இவர் மீண்டும் அந்த பெண்ணை திருமணம் முடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. தலாக்கை பொறுத்த வரைக்கும் தலாக்கு ரஜ்ஈ தலாக்கு பாயின்னு சொல்லுவாங்க. தலாக்கு ரஜ்ஈனா என்ன அப்படின்னா, திரும்பி சேர்த்து கொள்ளக்கூடிய தலாக். தலாக் பாயின்னா திரும்பி சேர்த்து கொள்ளவே முடியாத தலாக் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. இந்த தலாக்கு பாயின் விட்ட ஒரு மனிதர் தன்னுடைய மனைவியை மீண்டும் திருமணம் செய்வதற்காக இன்னொருத்தருக்கு என்ன செய்கிறாரு, வேண்டுமென்றே திருமணம் முடித்து வச்சு அந்த முடித்தவர் அந்த பெண்ணை தலாக் விட்டு திருப்பி இவர் முடிக்கிறாரா இல்லையா, அப்படிப்பட்ட இரண்டு சாராறுகளை பற்றி தான் அல்லாஹுடைய தூதர் சொல்லும்போது சொன்னாங்க. லானல்லாஹுல் முஹல்லில வல் முஹல்லல லஹு அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க. முதல் கணவனுக்காக திருமணம் செய்து கொள்ளும் இரண்டாவது கணவனையும் அதே போல முதல் கணவனையும் அல்லாஹு தஆலா சபிக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க. முதல் கணவனுக்காக திருமணம் செய்யும் இரண்டாவது கணவனையும் அதற்காக திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யக்கூடிய அந்த முதல் கணவனையும் என்ன செய்கிறாங்க, அல்லாஹு தஆலா சபிக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த சபித்தலை ஏன் வந்து அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டணும் அப்படின்னா, அன்றைக்கு அரபுகளிடத்தில் இது போன்ற நடைமுறைகள் நிறைய இருந்துச்சு. அரபுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணை வேணான்னு சொல்லணும் அப்படின்னா ரொம்ப இலகுவாக என்ன செய்வாங்க, வேணான்னு சொல்லிடுவாங்க, ஈலா செஞ்சுருவாங்க, அல்லது திகார் செஞ்சுருவாங்க,
இதே மாதிரியான தலாக் விட்டுருவாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய அன்றைக்கு அரபுகள்கிட்ட வந்து நடந்துக்கிட்டே இருந்தது. இதை ஒழுங்குபடுத்தும் விதமாகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சூரத்து பக்ரால சில சட்டத்திட்டங்களையும், அதே போல் வந்து சூரத்து தலாக் அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்தையும் என்ன செஞ்சான்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி வச்சான். அப்படி இறக்கி வச்சதுக்கான காரணம், திருமண விஷயங்கள்லையும் விவாகரத்து விஷயங்கள்லையும் தவறான நடவடிக்கைகளை என்ன செய்யக்கூடாது, ஒரு மனிதன் ஒரு மனிதன் கடைபிடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே என்ன செஞ்சாங்க, சொல்லி காட்டினாங்க. அப்போ இந்த இரண்டு சாராரையும் என்ன செய்கிறாங்க, கண்டிப்புடன் அல்லாஹுடைய தூதர் கண்டிக்கிறாங்க. அப்போ திட்டமிட்டு மூன்று தலாக் விட்டாச்சு, இனிமேல் அந்த கணவனோட இந்த பொண்ணு சேரவே முடியாது அப்படிங்கிற சூழல் வந்த உடனே திருப்பி சேரணும்னு ஆசைப்பட்டு என்ன செய்யறதுன்னா ஒரு ஆளை வந்து செட் பண்ணுறது. செட் பண்ணி நீ எனக்காக என்ன செய்யு, கல்யாணம் முடிச்சுக்கோ, கல்யாணம் முடிச்சுட்டு என்ன செய்யு, கொஞ்ச நாள் கழித்து நீ என்ன செஞ்சிரு, விவாகரத்து செஞ்சிரு. அப்படி விவாகரத்து செஞ்சிட்டேன்னா திருப்பி நான் கல்யாணம் முடிச்சுக்கலாம், அதுக்கு அப்போ தான் கல்யாணம் முடிக்க முடியாத தவிர இல்லைனா முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு இந்த திருமணம் செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து முஹல்லில் முஹல்லல் லஹு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இரண்டு நடவடிக்கைகளை எவர்கள் மேற்கொள்கின்றார்களோ அப்படிப்பட்ட நபர்களையும் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா அல்லாஹு தாலா சபிக்கிறான், அல்லாஹினுடைய வெறுப்பிற்குரியவர்களாக இவர்கள் ஆகிவிடுகின்றார்கள் என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஒப்பாரி வைத்து அழக்கூடியவர்கள், கத்தி கத்தி ஒப்பாரி வைத்து அழுகிறது, அதுக்கான ஆட்களை ஏற்பாடு பண்ணுறது, இப்படியெல்லாம் யார் செய்கிறாங்களோ அவர்களை என்ன செஞ்சுருக்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சபிக்கின்றான் என்பதை என்ன செய்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஒப்பாரியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் மரணித்த வீட்டில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற சில ஒழுங்குகள் இருக்குது. அந்த ஒழுங்கில் என்னது அப்படின்னா, ஒரு மனிதன் என்ன செய்யக்கூடாது, மரணித்த வீட்டில் யாரும் சத்தம் போட்டு அழக்கூடாது, முகத்தில் அடித்து கொள்ளக்கூடாது, சட்டைகளை கிழித்து கொள்ளக்கூடாது என்பதெல்லாம் என்ன செய்கிறாங்க சட்டமாக நமக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தர் நடந்துக்கிறாங்க, யாராவது ஒருவர் இப்படி ஒப்பாரி வச்சு அழுகிறார் அப்படின்னா, அந்த ஒப்பாரி வச்சு அழுகிறதுக்கான ஆட்களை ஏற்பாடு செய்கிறாங்க அப்படின்னா அவர்களையும் அல்லாஹு தஆலா சபிக்கிறான். இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னா, இன்றைக்கு வரைக்கும் அது மாதிரியான நடைமுறைகள் பல இடங்களில் வந்து பேணப்படுது. யாருமே அழ வேணாம் துக்கப்பட வேணாம்னு சொல்லலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன அப்படின்னா, தன்னுடைய மகன் மரணித்த அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறாங்க. அழுகும்போது கேட்குறாங்க, அல்லாஹுடைய தூதரை நீங்களா அழுகிறீங்க அப்படிங்கிறப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உள்ளம் கவலைப்படுகின்றன, கண்கள் கண்ணீர் வடிக்கின்றன, இது வந்து ஹியர் ரஹ்மா ரஹ்மத்து மின் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது அல்லாஹினுடைய ரஹ்மத், கருணை என்பது அன்பு என்பது அல்லாஹினுடைய ரஹ்மத். அப்படிப்பட்ட கருணை உடையவர்கள் என்ன செய்வாங்க, இந்த மாதிரியான துக்கத்தோடு கண்ணீர் வடிப்பார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ ஒரு மனிதர் தனக்கு ஏதேனும் துக்கம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அழ வேண்டாம்னு எங்கேயுமே மார்க்கம் சொல்லலை, தாராளமாக அழலாம். ஆனால் அந்த அழுகையில் என்ன செய்யக்கூடாதுன்னா ஒப்பாரி இருக்கக்கூடாது. ஒப்பாரி வச்சு என்ன செய்யக்கூடாது, அழக்கூடாது. ஒப்பாரி வச்சு அழுவாங்க, ஐயோ நீங்கள் எப்படி ஆகிட்டீங்களே, எப்படியெல்லாம் இருந்தீங்க, என்னை எப்படியெல்லாம் கூப்பிடுவீங்களே அப்படின்னு சொல்லி ஒப்பாரி வச்சு என்ன செய்கிறது, அழுகிறது. அது என்ன செய்ய, இயற்கையிலேயே சில பேர் என்ன செய்வாங்க, ஒப்பாரி வச்சு அழுவாங்க. ஏன்னா ஒப்பாரி வைத்து அழுவதற்காக என்ன செய்வாங்கன்னா ஆட்களை நியமிப்பாங்க. அந்த மாதிரி யார் செய்கிறாங்களோ அவர்களும் அல்லாஹுடைய சாபத்திற்குரியவர்கள் என்பது என்ன செய்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் இறைவனுடைய வெறுப்பிற்குரியவர்களாக ஆகிவிடுவார்கள் என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய வெறுப்பிற்குரியவர்கள், அதாவது அல்லாஹ்வினுடைய சாபத்திற்குரியவர்கள் யார் அப்படிங்கிறத சொல்லும்போது அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, லானல்லாஹு ஆகிலுர் ரிபா வ மூகிலுஹு வ ஷாஹிதைஹி வ காதிபுஹு ஹும் ஃபீஹி சவாஉன். வட்டி, வட்டியில எந்த விதத்தில் நீங்கள் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அல்லாஹ்வினுடைய சாபத்திற்குரியவர்கள் ஆயிடுவீங்க. வட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்திலும் வட்டியில் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் சம்பந்தப்படவே கூடாது. ஆனால் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு காலம் வரும் வட்டியிலுடைய புழுது என்பது என்னது, உங்களை தொடாமல் செல்லாது அப்படின்றத என்ன செய்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய பெரும் பாவங்களில் மிகப்பெரிய பாவம் என்னென்னா வட்டி தான். வட்டி என்பது அல்லாஹ் மற்றும் அல்லாஹுடைய தூதரோடு போரிடக்கூடிய விஷயங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அப்படி இருக்கும் பொழுது ஒருவர் வட்டியிலே விழுந்து விடுகின்றார் என்றால்
அவர் கண்டிப்பாக அல்லாஹ்வினுடைய வெறுப்பை சம்பாதிப்பார். எந்த அளவுக்கு அல்லாஹுடைய வெறுப்பு, அல்லாஹு தபுலா திருமலை குரான் சொல்லி காட்டுறான், அல்லதீன யக்குலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யகூமுல்லதி யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். எவர் வட்டி உண்ணுகின்றாரோ அவரை பொறுத்தவரை நாளை வறுமையினால ஷைத்தானால் தீண்டப்பட்ட பைத்தியக்காரனை போன்றுதான் எழுப்பப்படுவார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்லை, வட்டியை நீங்கள் விடலை அப்படின்னா ஃபஇல்லம் தஃஅலு ஃபஅதனு பிஹர்பி மினல்லாஹி வரசூலி, நீங்கள் வட்டியை தவிர்த்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் அல்லாஹுடனும் அல்லாஹுடைய தூதரோடும் போரிடுகின்றீர்கள் என்று, போர் பிரகடனம் செய்கின்றீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். வட்டி என்பது 70 வாசல்களை கொண்டது, 70 மேற்பட்ட வாசல்களை கொண்டது. அதில் வந்து ரொம்ப கீழ்நிலையில் உள்ளது என்ன தெரியுமா, கீழ்நிலையில் உள்ள வட்டி எதற்கு சமம் என்று சொன்னால், ஒரு மனிதன் தன்னுடைய தாயின் தாயோடு சேர்வது, தாயை திருமணம் முடிப்பதற்கு சமம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. வட்டியிலே மிகப்பெரியது எது அப்படின்னா ஒரு முஸ்லீமுடைய மானத்தை போன்றது வட்டி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. உலகத்திலேயே பாதுகாக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு முஸ்லீமுடைய மானம்தான். ஒரு முஸ்லீமுடைய மானம் என்பது ரொம்ப முக்கியமானது. ஒரு முஸ்லீமுடைய மானத்தை வாங்குவது எந்த அளவுக்கு பெரும்பாவமோ அதுதான் வட்டியினுடைய முதல் வாசல் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. கடைசியாக எது சொல்கிறாங்க, ஒரு மனிதன் தன்னுடைய தாயோடு சேர்வது. அப்போ கடைசி வாசலே எவ்வளோ பெரிய பாவத்திற்குரிய ஒரு வாசலாக இருக்குன்னு பாருங்கள். அப்போ 70 மேற்பட்ட வாசல்களில் ஏதாவது ஒரு வாசல் என்ன செய்யக்கூடாது, நான் விழுந்துடக்கூடாது. அப்படி விழுந்துட்டேன் அப்படின்னா அல்லாஹ்வுடைய வெறுப்பிற்குரியவனாக ஆயிடுவேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு மனிதர் எனக்கு கனவில் காட்டப்பட்டார். அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா, ஒரு நதி இருந்தது, அந்த நதியில் என்ன செஞ்சார்னா அந்த நதியே இரத்த வெள்ளமாக இருந்தது. இரத்த வெள்ளமாக இருந்த புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் இது. அந்த நதியே இரத்த வெள்ளமாக இருந்தது. ஒரு மனிதன் அந்த நதி அந்த நதியில் நீந்தி கொண்டிருந்தார். கரையில் ஒரு மனிதன் நின்று கொண்டிருந்தார். அவருடைய கை அவருடைய அருகாமையில் சில கற்கள் இருந்தது. அந்த மனிதன் நீந்தி வர வர இந்த கரையில் இருக்கக்கூடிய மனிதர் என்ன செய்கிறார்னா கற்களை கொண்டு அவரை அடித்து கொண்டே இருந்தார். அடிக்க அடிக்க ரத்தம் சொட்ட சொட்ட அந்த மனிதர் திருப்பி அந்த ஓரத்துக்கு போகிறாரு, போயிட்டு திரும்பி வராரு, திரும்பி அடிக்கிறாரு. இப்படியே அவர் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருந்தார். அப்போ நான் கேட்டேன், ஏன் இப்படிப்பட்ட ஒரு வேதனை இவருக்கு தரப்படுகின்றது அப்படின்னு கேட்கும்போது எனக்கு சொன்னாங்க, இவர் வந்து வட்டியை உண்ணவர், மக்களுடைய ரத்தத்தை வட்டியால் உறிஞ்சியதின் காரணமாக இவர் இந்த வேதனை அனுபவிக்கின்றார் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அதிகாலையில் தங்களுடைய தோழர்கள்ட்ட தான் கண்ட கனவை பற்றி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அந்த அளவிற்கு மோசமான ஒரு பாவம், பெரும்பாவம் இருக்கு அப்படின்னா வட்டி தான். அப்போ இந்த வட்டியை பொறுத்த வரைக்கும் வட்டியில் நம்ம எப்படி சம்பந்தப்பட்டாலும் சரி, வட்டிக்கு ஒருத்தன் விடுறான், வட்டிக்கு என்ன செய்கிறான், கடன் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அவனாக இருந்தாலும் சரி, வட்டிக்கு கடன் வாங்குறான் அவனாக இருந்தாலும் சரி, அந்த கடன் கொடுக்கல் வாங்கலுக்காக ரெண்டு பேர் சாட்சியாக இருப்பாங்களா இல்லையா, அப்படி சாட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது அதை எழுதுனானா இல்லையா அவனாக இருந்தாலும் சரி, ஹும் ஃபீஹி சவாவுன், இவர்கள் எல்லாமே சமமானவர்கள் தான். என்ன சொல்ல முடியாது, நான் வந்து எனக்கு நிர்பந்தம் அதனால் நான் வட்டி வாங்கிட்டேன்னு சொல்ல முடியாது. இல்லை நான் எனக்கு ஒரு வேலையே கிடைக்கிற அதனால் ஃபைனான்ஸ் கம்பெனியில் போய் என்ன செய்கிறேன், கலெக்ஷன் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. வெறும் கணக்கு தானங்க எழுதுனேன், நான் வேறு என்ன செய்கிறேன் அப்படின்னு என்ன செய்ய முடியாது, காரண காரியங்கள் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இது எப்படி சொன்னாலும் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, ஹும் ஃபீஹி சவாவுன், அல்லாஹுடைய சாபத்தில் இவங்க எல்லாருமே சமமானவங்க தான், எல்லாரும் சமமானவர்கள் தான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்படி எவர் வட்டி வாங்குகின்றாரோ அல்லது வட்டிக்கு விடுகின்றாரோ, வட்டிக்காக கணக்கு எழுதுகின்றாரோ அல்லது சாட்சியாக இருக்கிறாரோ, யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வினுடைய சாபத்திற்குரியவர்கள், அல்லாஹுடைய அருளிலிருந்து மிக தூரமானவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சரி, இந்த வட்டின்ற விஷயத்திலையாவது என்ன செஞ்சிருவோம், நம்ம வந்து கொஞ்சம் விலகி இருக்கோம்னு வச்சுங்க. இன்னொரு விஷயம் இருக்குது, அதுதான் லஞ்சம். லஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் லஞ்சம் என்பதும் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியது தான். இதை எப்படி தவிர்க்கிறது அப்படிங்கிற கேள்வி, 1000 கேள்விகள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கலாம். ஆனால் யதார்த்தம் என்ன,
கொலில் ஹக்க வலவுக்கான முர்ரா மாதிரி கசப்பா இருந்தாலும் உண்மையை சொல்லித்தான் ஆகணுங்கிற மாதிரி அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. லான் அல்லாஹுர் ராஷி வல் முர்தஷிங்கிறாங்க. லஞ்சம் கொடுக்கிறவனும் லஞ்சம் வாங்குறவனும் அல்லாஹுடைய சாபத்திற்குரிய. லஞ்சம் எவன் கொடுக்குறானோ அவனும் சரி, லஞ்சம் எவன் வாங்குறானோ சரி, அவனும் சரி அல்லாஹுடைய சாபத்திற்குரிய. அதில் எந்த காம்ப்ரமைஸும் என்ன செய்யலை அல்லாஹுடைய தூதர் சொல்லலை. இல்லை இப்படிப்பட்ட காரியங்கள்னால என்ன செய்யப்படும், அதை அட்ஜஸ்ட் செய்யப்படும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லலை. பொதுவாகவே பாவம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை பொறுத்த வரைக்கும் அந்த காரியங்கள் ஒரு காலம் என்ன செய்யப்படாதுன்னா அல்லாஹுவாலோ அல்லாஹுடைய தூதராலோ காம்ப்ரமைஸ் செய்யப்படாத ஒன்று. நல்ல வழங்கல் பாவத்தில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. நன்மையில் கூட அல்லாஹுவால காம்ப்ரமைஸ் பண்ணிடுவான். நீ செய்யலையா பரவாயில்ல விடு, என்ன நான் விட்டுறேன், உன்னை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு விட்டுருவான். பாவத்தை பொறுத்த வரைக்கும் எங்காவது அல்லாஹு ரப்பல் ஆலமீன் காம்ப்ரமைஸ் செய்வானா, சின்ன சின்ன தவறுகளை தவிர. சின்ன சின்ன தவறுகள் மனிதன் என்ற ரீதியில் அறிந்தோ அறியாமலோ நடக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகளுக்கு மட்டுமே இறைவனிடத்தில் காம்ப்ரமைஸ் இருக்கே தவிர, இறைவன் குறிப்பிட்ட ஒரு தவறை சுட்டி காட்டி அல்லது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு பாவத்தை சுட்டி காட்டி இது தப்பு, இது அல்லாஹுடைய வெறுப்பிற்குரியது, அல்லாஹு தாலா வெறுக்கிறான், அல்லாஹு தாலா சபிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி எவை சொல்லப்பட்டாலும் சரி அவை அனைத்தும் எந்த விதத்திலும் நாளை தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாத ஒரு குற்றமாகத்தான் பார்க்கப்படும் என்பதை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இது போன்ற விஷயங்கள்லேருந்து அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நம்மளை காப்பாற்றணும். நம்ம சாதாரணமாக பல இடங்களில் வந்து இதெல்லாம் முடியாதே அப்படிங்கிற ரீதியில் தான் இன்றைக்கி நம்ம இருந்துகிட்ருக்குறோம். ஆனால் அதுக்கு என்ன மாற்று வழி என்பது பலருடைய கேள்விக்கும் பதிலாகவே இருக்காது. அதான் உண்மை, யார்கிட்டையும் பதில் கிடையாது. ஆனால் இது என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி, இறைவனுடைய விஷயத்தில் இதை எப்படி பார்க்கறது அப்படின்போது அல்லாஹுடைய வெறுப்பிற்குரிய காரியமாகத்தான், அல்லாஹுடைய சாபத்திற்குரிய காரியமாகத்தான் பார்க்கப்படுகின்றது என்பதை கவனத்தில் கொள்ளணும். அப்போ இவைகளை எப்படி தவிர்ப்பது அப்படிங்கிறத தான் நம்ம யோசிக்கிறோம். நான் எப்படி அதை தவிர்த்து கொள்வது, தவிர்ப்பதற்கான வழி என்ன? வாய்ப்புகள் இல்லாமல் இருக்காது. அந்த வாய்ப்புகள் என்ன என்பதை நாம் தேட வேண்டும், அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அப்படி எவர் முயற்சி செய்கிறாரோ அதற்கு ஏதாவது ஒரு வழிவகை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் கண்டிப்பாக ஏற்படுத்துவான் அப்படிங்கிற அந்த ரீதியிலும் அந்த சிந்தனையிலும் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இது போன்ற விஷயங்களை இறைவன் இவைகளை எல்லாம் வெறுத்திருக்கின்றானோ அப்படிப்பட்ட விஷயங்களை அணுகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் எதையெல்லாம் வெறுத்திருக்கின்றானோ, அல்லாஹ் எதையெல்லாம் சபித்திருக்கின்றானோ அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து முழுமையாக விலகி கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அல்புரிவானாக. வாஹு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.